ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும் வந்து மட்டன் ரோகன் ஜோஷ் அது ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு ஒரு நாள் வரேன் வாங்க ப்ளீஸ் கும்பர் ஸ்வீட் பொட்டேட்டோ தோசை ஆட்டா இயர் கேப் என்ன இது என்னது இது மேக்கிங் ஃபார் தோசா தென் அது சொல்லும் தோசை ஐ டோன்ட் வாண்ட் சாம்பார் ஐ வாண்ட் ஓன்லி சட்னி ப்ளஸ் இந்த நோட்ல வந்து பர்த்டேஸ் இந்த மந்த் யாராவது பர்த்டேஸ் இருந்தா பர்த்டேஸ் இருக்கும் ஓகே அந்த மாதிரி அந்த ரவுண்ட் பண்ணிடுவோம் என்ன மறந்துடுவோம் இல்லையா நம்ம பர்த்டே விஷ் பண்றது நெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிட்டோம்னா ப்ராப்ளம் இல்லை அப்புறம் நம்ம காமிக்கலாம் இது ஆல்ரெடி நான் ப்ரூஃப் இருக்குது நான் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அட்வான்ஸ் டெக்னாலஜி கொடுவோம் 13 இயர்ஸ் ஆகுது எந்த எதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் கிச்சன் பாருங்க ஆமா அது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஏரியா இல்ல வீட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடமும் கூடாது இங்க இருந்து வியூ பாக்குறது இங்க இருந்து நான் சமையல் பண்ணிட்டே இருப்பேன் இல்லையா ஓகே பாருங்க இந்திரி வா அது ஹோம் மேக்கர்ன்றது வர வந்தவளே முத வேலையே சிம்பிள் வச்சீங்க இல்ல பண்ற அதுதானே பிராக்டீஸ் பிராக்டீஸ் சோ இந்த வியூ நான் இங்க சமையல் பண்றதனால இங்கே இது வச்சிருந்தேன் நான் நல்லா இருக்கும் அப்படி எல்லாரும் கேட்பாங்க மேலே நீங்க கிச்சன் வச்சிருக்கீங்கன்னு இந்த காரணத்தினால தான் நான் கிச்சன் இங்கே போட்டிருக்கேன் அந்த சமையல் பண்ணும்போது நல்ல வியூ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அதிகம் விரும்பி சமைக்கிற விஷயங்கள் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் இருக்கு நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் பாருங்க அதுவே ஒரு கலாச்சாரமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆந்திரா அவங்க சார் வந்து பஞ்சாபின்னும் போது நிறைய விஷயங்கள் இருக்கு ரொம்ப நீங்கள் உங்களுக்கு ரொம்ப சமைக்க பிடிக்கிற விஷயங்கள் இது இந்த சமையல் வந்து எல்லாரும் ரசிச்சு சாப்பிட்றது வந்து பிரியாணி பிரியாணி ஆமாம் அதுலேயே இருக்குது நிறைய வெரைட்டி ஹைதராபாத் பிரியாணி இருக்குது தம் பிரியாணி நிறைய இருக்குது ஆமாம் இது வந்து நார்மலில் வந்து தம் பிரியாணி தம் பிரியாணி தம் பிரியாணி ப்ளஸ் வந்து சிக்கன் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை ஆமாம் இன்னொன்று வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து மட்டன் ரோகன் ஜோஷ் அது ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு ஒரு நாள் வரேன் வாங்க ப்ளீஸ் ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக சொல்லும் போதே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது ஸோ அது எப்பவுமே இந்த வியூன்றதுக்காகவே பண்ணது இல்லையா ரொம்ப அப்போ உள்ளே வரும்போது ஒரு ப்ளசண்டான ஒரு ஃபீல் இருக்கும் கிச்சனுக்குள்ள இதுக்காக தான் நான் வந்து மெயினாக வந்து பெரிய பெரிய விண்டோஸ் வைக்க சொன்னது அது பண்ணது இந்த இதுக்காக தான் மெயின் வந்து நான் தான் சமையல் பண்ணணும் எங்கள் ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாமே எங்கள் டாட்டர்ல சொன்னாங்க கீழே கிச்சன் எடுக்கலாமே நான் சொன்னேன் இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து நான் கிச்சனில் தான் இருப்பேன் சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பெட்ரூமில் வந்து வெறி நைட்டில் நம்ம போனோன்னு தூங்கிட்டு வந்துடும் ஸோ அது வேண்டாம் ஸோ கிச்சன் வந்து நல்ல பீச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அதுக்காக தான் பண்ணி வச்சது இது மேம் பொதுவாக அந்த பீச் வியூ இப்போ நம்ம கூட ரெசார்ட்ஸோ இல்லை ஹோட்டல்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பீச் வியூ வந்து அந்த பெட்ரூம் தான் மெயினாக இருக்கும் நம்ம ஃபோன் எடுக்கிறோமே கேட்டு கேட்டு எடுப்போம் பீச் வியூ இருக்கா பீச் வியூ இருக்கான்னு எக்ஸாக்ட்லி கிச்சன் அண்ட் ஹாலில் வந்து அந்த பீச் வியூ இருக்குது இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க ஒன் மோர் டைம் சொல்லணும்னா நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது பெட்ரூமில் தூங்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன் இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனே முக்கால்வாசி பெட்ரூம் மட்டும் வெளியே வர்றது இல்லை அதான் அவங்களுக்கு லிவிங் ரூம் எல்லாமே அதுதான் அவங்களுக்கு இல்லையா ஸோ அந்த ஐடியா அப்படி இதுதான் பீச் வியூவில் எனக்கு கிச்சன் தான் வேணும் அப்படின்றது எப்படி டிசைட் பண்ணீங்க மெயின் வந்து வந்து பார்த்தப்போ இந்த இடம் நான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பீச் எங்கள் ஹஸ்பண்ட் கூட பீச் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஏன்னா அவங்க நார்த்தில் வந்து பீச் இருக்காது இல்லையா சண்டிகர் சண்டிகர் அதனால இல்லாததுனால அவருக்கு வந்து பீச் ரொம்ப பிடிச்சிருக்குது அவர் வந்து என்ன கேட்டார் நான் வந்து ஒரு நான் இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு நான் சொன்னேன் எதுக்கு அங்கே போய் நீலாங்கரையில் போய் வாங்குறீங்க அப்படின்னு இல்லை இல்லை நீ ஒரு வாட்டி வந்து பார்த்தா டெஃபினெட்டாக உனக்கு பிடிக்கும் அப்படின்னாரு ஸோ நாங்கள் வந்து ஹார்ட் ஆஃப் சிட்டியில் தான் அங்கே தானே இருக்கோம் நம்ம ஜெவனி பக்கத்தில் நம்ம காஞ்சனம்மா ஆப்போசிட் ஹவுஸ் தான் எங்களுது கிரி ரோட் ஸோ நான் சொன்னேன் என்ன இங்கேன்னு வந்து விட்டுட்டு போகிறோன்னா அவர் சொன்னார் இல்லை இல்லை நீ வந்து வந்துட்டு பாரு அப்படின்னார் வந்து பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ பிளான் எல்லாம் பண்ணும்போது எங்கள் டாக்டர் கூட கீழே தான் கிச்சனும் சர்வன்ஸ் நான் சொன்னேன் இல்லை வேண்டாம் எனக்கு கிச்சன் வந்து மேலே தான் வேணும் ஏன்னா மேலே நம்ம சமையல் பண்ணும்போது நம்ம என்ஜாய் பண்ணோம் இல்லையா அதுக்காக வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம் ப்ளஸ் பால்கனி அதுக்காக தான் நாங்கள் வந்து டீ சாப்பிட்றது மார்னிங் நம்ம என்ன உட்காந்து பேசுகிறது பேப்பர் படிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் ஏன்னா எப்போவுமே நான் ரொம்ப கம்மி தான் யூஸ் பண்ணுவேன் ஏசி இப்போ கிச்சனில் கூட பாருங்கள் நான் இவ்வளோ ஹாட்டாக இருக்கு நான் ஏசி போடுறது இல்லை இல்லை விண்டோஸ் ஓப்பன் பண்ணுவேன் இங்கே இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா இங்கே விண்டோஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் சமையலே பண்ண முடியாது காற்று அவ்வளோ காற்று எஸ் அது ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது ஆக்சுவலி இருக்கு இன்னும் நான் இன்னொன்று பார்க்குறேன் நான் சொன்னேன் திரும்ப சொல்கிறதா மியூசியம் மாதிரி தான் இருக்குது வீடியோ வந்து வச்ச வச்ச பொருள் கிச்சன் எப்பவுமே ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருக்கும் எல்லாரோட வீட்லையுமே இல்லை ஏன்னா அங்கே தான் எல்லா பாத்திரங்களுமே வந்து சொல்லுவாங்கல்ல சாப்பிட்ற 10 நிமிஷத்துக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சமைச்சிக்கிட்டே இருக்கணும் கிச்சனில் 3 வேளை அப்படின்றது ஆனால் இதுவே ரொம்ப நீட்டாக இருக்குது கிச்சனுமே எப்படி அது அது டைம் டு டைம் நம்ம பண்ணுறது அந்த எங்கே பொருள் எடுத்தோமோ அங்கே திருப்பி வைக்கிறது அந்த பசங்களுக்கு கூட தெரியும் அங்கேயே வைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பப்போ அப்பப்போ செட் பண்ணி வச்சுடுவாங்க அவங்க அவங்க அது அதுதான் மெயின் ரீசன் சிஸ்டமேட்டிக் மெயின் இம்பார்ட்டண்ட் ஐ ஃபீல் நான் ஃபீல் பண்ணுறது அதுதான்
அது நம்ம நம்ம பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாகிடும். அதர்வைஸ் இட்ஸ் டிஃபிகல்ட், பண்ண முடியாது. அதாவது பொருள்லாம் ஒரு இடத்துல அப்படி இருக்கிறதுல ஒரு விஷயம், இந்த சார்ட் இது என்னது இது வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா வந்து சொல்லுவோம், இதெல்லாம் கூட சொல்லுவோம், நம்ம இதை கீப்அப் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு நாளைக்கு தான் சாப்பிடணும்னு. அதை நான் பார்க்குறேன் இங்கே வந்துட்டு குக்கும்பர் ஸ்வீட் பொட்டேட்டோ தோசை ஆட்டா இயர் கேப் என்னங்க இது என்னது இது என்னன்னா ஞாபகம் இருக்காது இல்லையா. நம்ம நோட் பண்ணிவிட்டு அப்புறம் காலையில் வந்து என் டாட்டர் போய் நான் தானே சமையல் பண்ணணும். ஸோ மார்னிங் வந்து உடனே அது வந்து லேட்டாக எந்திரிக்கும். நான் எல்லாம் 5:30 எந்திரிப்பேன். அப்போ வந்து நான் என்ன ரெடி பண்ணுவோம் அங்கே பாக்ஸ் எல்லாமே. ஸோ அது நான் முன்னாடி சொன்னேன் என் டியூட்டி அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக அவங்க வந்து சொல்லிடுவேன், முன்னாடி நீங்கள் எழுதிங்க வச்சுடுங்க, டுமாரோ எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மெனு அதை எழுதிட்டு போகிறது வந்து, ஆமாம் அவங்க வந்து எழுதிட்டு போகணும், இல்லைன்னா நான் எழுதிக்குவேன். அவங்க சொல்லிட்டாங்க ஃபோன்லன்னு நான் எழுதிக்குவேன் இந்த மாதிரி. ஸோ மார்னிங் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுடும், அது 7:00 கிளம்பிடும். ஹோட்டலில் ஆர்டர் எடுக்கிற மாதிரி இருக்கு கேட்டதுல. யாருக்கு என்ன டெய்லி கீப் அப் பண்றீங்க? ஆமா எவ்ரிடே. எங்க சாருக்கு தேவனா அவங்களும் எழுதிட்டு போவாங்களா வந்து? ஆ சப்போஸ் எழுதிடுவாங்க இன்னைக்கு இது பண்றோம்னா இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வந்து அவங்க எழுதி. நீங்க எப்ப நோட் பண்ணீங்க? காலைல 5:30 நோட் பண்ணீங்களா வந்து, இல்ல நைட் தெரிஞ்சிருமா? இல்ல மார்னிங் மார்னிங் 5:30 நைட் வந்து சொல்லிடுவாங்க இல்லையா. இவங்களுக்கு என்ன வேணும், சப்போஸ் அவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணுவோம், 10:00 நான் பெட்ரூமில் போயிடுவேன், அதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லி 10 to 10:30 மேக்ஸிமம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. என்ன என்ன மார்னிங்லேருந்து நான் வேலை செஞ்சுட்டு முடியாது, அதுக்கப்புறம் ஐ வாண்ட் ஃபுல் ரெஸ்ட். ஸோ 10:30 போயிட்டு அப்படின்னா அவங்க இங்கே எழுதி வச்சுடுவாங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு நான் அதை பார்த்துக்கேன். இல்லை நம்ம நைட்டே வந்து பண்ணணும், சப்போஸ் மார்னிங்க்கு அவங்களுக்கு வேணும்னா முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ இது வேணும் எங்களுக்கு அப்படின்னு, இல்லைன்னா இங்கே நோட்டு நாங்கள் எழுதி வச்சிருவேன். இன்க்ரீடியன்ஸ் சில கிடைக்க வீட்டில் இல்லைன்னு அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா? அதனால முன்னாடி நைட்டு அது பண்ணணும். நைட் இல்லைன்னா ஈவினிங், இப்போது 1:00 2:00 அவங்களுக்கு லஞ்ச் டைம் இருக்கேன் டாட்டருக்கு. ஸோ இப்போ மெசேஜ் அனுப்பிச்சிடுவேன் நான், வாட் யூ வாண்ட் டு ஈட் அப்படின்னு சொல்லி. அது அது சொல்லிவிட்டு நாளைக்கு டுமாரோ மார்னிங் இந்த 7:00 ஏ மை காலேஜ் இட் இட்ஸ் 7:00, ஐ வாண்ட் ஃபுட் இட்ஸ் 6:30, ஐ எம் லீவிங் அப்படின்னு சொல்லு. ஸோ ஓகே அக்கார்டிங் டு தட் அப்போ நான் போட்டுடுவேன் இந்த மாதிரி ஐ எம் மேக்கிங் ஃபார் தோசா. தென் அது சொல்லும், தோசா ஐ டோன்ட் வாண்ட் சாம்பார், ஐ வாண்ட் ஓன்லி சட்னி அப்படின்னு. வீட்டுக்குள்ளே இதெல்லாம் எங்கே நடக்கும்? வீட்டுக்குள்ளே சேட் பண்ணிப்பீங்களா? மாற்றி மாற்றி வீட்டுக்குள்ளே இல்லை, காலேஜ் வீட்டுக்குள்ளே கூட. பிகாஸ் ஒரு ஒரு வாட்டி இப்போ வந்து ஆன்லைன் அவங்க கிளாஸஸ் நடக்கும். எங்கள் ஹஸ்பண்ட் ஆன்லைன் பிஸ்னஸ், என் டாட்டர் ஆன்லைன் இருப்பாங்க, அவங்க யூஎஸ்லேருந்து அந்த கம்யூனிகேஷன் அது இல்லை. ஸோ இங்கே இருந்து மெசேஜ் பண்ணியாச்சுன்னா ஈஸி இல்லையா? அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்காது, எனக்கும் டிஸ்டர்பாக இருக்காது. வீட்டுக்குள்ளே ஃபோன்லேயே பேசிப்பீங்களா? மெசேஜ் தான், மெசேஜ் தான். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது இது வந்துட்டு. பட் ஆனால் இதுவுமே சிஸ்டமேட்டிக் தான், டெய்லியுமே கீப்அப் பண்ணுறீங்க நீங்கள் டெய்லியும் ஒரு ரொட்டீன். ஆமாம் எப்போவுமே. சண்டேவும் எழுதுவாங்களா அந்த மாதிரி, இல்லை சண்டே எழுதாது? இது ரெஸ்ட்டே கிடையாது அதுக்கு. அதுக்கு அதுக்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போனது தான் ரெஸ்ட். அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போனது தான் ரெஸ்ட். இல்லைன்னா இன்னைக்கு சேஞ்ச் ஆகணும், இன்னைக்கு டைம் இல்லைல்ல, நான் பிஸியாக இருக்கேன். நைட்டு ஃபுல் சேஞ்ச் பண்ணிடுவோம். பிளான் நாங்கள் தான் வந்து சொதப்பியிருக்கோம் அப்படிலாம். ப்ளஸ் இந்த நோட்டில் வந்து பர்த்டேஸ் இந்த மந்த் யாராவது பர்த்டேஸ் இருந்தால் பர்த்டேஸ் இருக்கும். ஓகே அந்த மாதிரி அந்த ரவுண்ட் பண்ணிவிடும். என்ன மறந்துடுவோம் இல்லையா, நம்ம பர்த்டே விஷ் பண்ணுறதோ இல்லைன்னு ஏதாவது கொடுக்குறதோ. ஸோ ரவுண்ட் பண்ணிவிடுவேன் அதுக்கு பர்த்டேஸ் இருந்தால். இந்த முன்னாடி இருந்திருக்கும் தெரியல, இது இதில் பண்ணேன்னா இல்லைன்னு தெரியும். ஆ ரவுண்ட் பண்ணிருக்கீங்க, யாரோட பர்த்டே? அதெல்லாம் ரவுண்ட் பண்ணியாச்சேன்னா போறேன். எனக்கு பர்த்டேஸ் இது வந்து 28th ஏ பர்த்டே. 20th வந்து ஃபேமிலில இருக்க உங்களோட மட்டும்? ஆமா எங்க பிரதர் பர்த்டே. இது வந்து என் சன் இன்லா பர்த்டே ஆன் 22nd. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இதுல நோட் பண்ணி ரவுண்ட்ஸ் பண்ணி வச்சிடுவேன். வா ஓகே இங்க கொஞ்சம் போட்டுக்க பாருங்க பாபு. அதுக்கு வேற மென்ஷன் பண்ணியே போட்றீங்க பாபு, பிகாஸ் அவங்க வந்து எங்க சிஸ்டர் அவங்க ஹஸ்பண்ட் இல்லையா, அதுக்காக இதுல போட்டு வச்சிட்டேன். இந்த மாதிரி டீடைலா கேட்ட யாருக்கு பர்த்டே தெரியணுமே, ரோல் நோட் பண்றதா? ஐ நோ. ஓகே சோ அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம என்னன்னா ஞாபகம் இருக்கும், மார்னிங்லேருந்து நினைப்போம் நான் வந்து இவங்களுக்கு விஷ் பண்ணணும் அவங்களோட பேசணும் ஏதாவது பண்ணணும். அந்த மினிட்ல வந்து நம்ம மறந்துடுவோம். ஸோ நான் திங்க் பண்ணேன், சப்போஸ் இந்த மாதிரி மறந்துடும் அப்படின்னா ஒன்று வந்து ஃபோனில் வந்து நம்ம ஃபீட் பண்ணி வைக்கணும் பர்த்டே. அது கூட என்ன ஆகிடும், எங்கேயாவது நம்ம இருக்கும்போது சடன் ஆஃப் பண்ணிவிடுவோம், நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது எழுதி வச்சுட்டோன்னே இந்த கிச்சனில் நான் சுற்றுறதுனால அது இருக்கிற இடமே இதுதான். ஆ ஒரு ரிமைண்டர் பார்த்துட்டே இருப்போம், அது ரிமைண்டர் ஆகிடும். ஒன்று டெக்ஸ்ட் மெசேஜில் பேசிக்கிறீங்க, இல்லைனா அது இல்லைனா லேண்ட்லைன் இருக்குது. ஆமாம் லேண்ட்லைனில் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பாத்ரூமில் இருந்துட்டு அதனால ஃபோன் எடுக்கலை. ஓகே இப்போ டெக்ஸ்ட் இந்த ஃபோனே எடுக்க மாட்டாங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிட்டோம்னா ப்ராப்ளம் இல்லை, அப்புறம் நம்ம காமிக்கலாம் ஆல்ரெடி நான் ப்ரூஃப் இருக்குது நான் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அட்வான்ஸ் டெக்னாலஜி கொடுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஃபோன் வந்து நம்ம அடிக்கடி போக முடியாது. இங்கே இப்போது நான் இல்லை, ஒரு 10 நிமிஷம் ஆகிடும் அடுத்தடுத்து ரூம் போகிறதுக்கு, இல்லை கீழே போயிட்டு வர்றது எல்லாமே. அதுக்காக தான் இந்த
இந்த ஆர்கனைசேஷன் பண்ணது. எஸ் இது இந்த செட்டப்பே மேம், இது ஒரு இந்த ஃப்ரிட்ஜ் என்னது மேம், இது ஃப்ரிட்ஜ் தான், ஃப்ரிட்ஜ் தான், திஸ் இஸ் எ ஃப்ரிட்ஜ். ஓகே ஓகே, இது வந்து டோட்டல் இது கிராக்கரி, இது வந்து ஃப்ரீசர், ஃப்ரீசர், இந்த ஃப்ரீசர். அதுதான் அங்கே நாம் போய் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி போனோம், ஒன்று வந்து ஃபர்னிச்சருக்காக, ஒன்று வந்து கிச்சன் இதுக்காக. பட் அதனால பாருங்களேன், நீங்கள் வந்து அந்த 12-13 இயர்ஸ் ஆகுது, எந்த எதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் ஜஸ்ட் யூசி, எதுவுமே ஆட்டோமேட்டிக். ப்ளஸ் இந்த பின்ஸ் கூட நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட் ஐம் டெல்லிங், டஸ்ட் பின்ஸ் அதெல்லாம் கூட ஹவு நைஸ் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அவரே திருப்பி போயிடுவார் விட்டா. ஸோ எல்லாமே அவங்க ரொம்ப நல்ல எல்லாமே பார்த்து இட்டாலியன் காரணம் சொன்னீங்க, எல்லாமே உங்களோட மேக்ஸிமம் வந்து இட்டாலியிலேருந்து தான். ஆமாம் ஆமாம், மொத்தமாகவே அதுதான் நம்ம டிசைன் எல்லாம் பண்ணிட்டு அது பண்ணி வச்சது. சூப்பர். அதான் ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, முன்னாடி இங்கே கூட வாஷ் பேஷன் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, பாத்ரூமில் தான் பவுடர் பாத்ரூமில் தான் போகணும்னு சொல்லி, நான் இல்லை இல்லை இங்கே வேணும் எங்களுக்கு இமீடியட் சாப்பிட்ணுன்னா அங்கே போகிறதுக்கு நல்லா இருக்காதோ அப்படின்னு சொல்லி. ப்ளஸ் வந்து வெளியில் ஃபுல்லாக யூட்டிலிட்டி, அந்த வாஷிங் ஏரியா, வாஷிங் மிஷின்ஸ் அதெல்லாம் கூட ஃபுல்லாகவே ஃபுல் பிரைட் லைட்ஸ், ஃபுல்லாக லைட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இம்பார்ட்டண்ட் கொடுத்து அது பண்ணியிருக்கோம். இது ரொம்ப நமக்கு இம்பார்ட்டண்ட் இருக்கும், வீடோட அதுதான் ரொம்ப ஜாஸ்தி வேலை. இதுல எல்லாம் நம்ம கம்மி தான் இருப்போம், அதுலதான் ரொம்ப ஜாஸ்தி வேலை. சுத்தமா இருக்கிறது காரணம் அதுதான் அந்த மாதிரி. சோ ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. என்ன கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி ஒரு 3-4 hours கிட்டத்தட்ட ஜாலியாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு எல்லா விஷயங்களை பற்றியுமே ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களை மீட் பண்ணது. தேங்க்யூ ஸோ மச் மேம். அகைன் ரொம்ப நன்றி. திரும்பியும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் 30 இயர்ஸில் அகைன் அகைன் சொல்கிறேன் நான், ஏன்னா அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ வந்து கொடுக்குறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறாங்க, ஒரு 30 வருஷம் கழிச்சு நிறைய பேருக்கு இப்போ தான் தோணும், ஆமாம் அருணா அருணா அவங்களை வந்து 80s ஏன்னா எல்லாரையும் மறக்க முடியாத படங்கள் பண்ணியிருக்கீங்க நிறையவே நீங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.